வணக்கம். அதிகாரம் 43, அறிவுடைமை. குறள் எண் 427. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறிகல்லாதவர். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அறிவுடையார், அறிவுடையோர் என்பவர் ஆவதறிவார். ஆவது அப்படி என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறதோ என்பதை அறிந்து செயல்படுவர். அதுதான் இப்போ எதிர்காலத்தில் நடக்கிறதுன்னா அவங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி தெரியும், அதை பற்றி கணிச்சு பண்ணுறாங்க, அந்த மாதிரி இல்லை. இப்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கான விளைவுகள் என்ன அப்படி என்பதை முன்கூட்டியே சிந்தித்து அறிந்து செயல்படுவார். அதாவது இந்த விஷயம் நடந்துச்சுன்னா இதனால் வந்து பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்ற அந்த கன்சிக்வன்சஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு செயல்படுவாங்க. அதை தான் வந்து எதிர்காலத்தை நிகழப்போவதை அறிவார் அறிவுடையார். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? அறிவிலார், அறிவற்றவரோ அறிவுடைமை இல்லாதவரோ அக்தரி, அந்த மாதிரியான விஷயங்களை அக்து அப்படின்னா அதனை அறி அக்தறி அறிய முடியாதவர் ஆவர். அதாவது கல்லாதவர் அப்படின்ற மாதிரி கற்காதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்காதவர் தான் அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்மஸ் அந்த குரல்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அறிவுடையவர் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கான விளைவுகள் என்ன என்பது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து நடப்பர். ஆனால் கற்காத அறிவு அற்றவர்களோ அதனை அறிய மாட்டார்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிய மாட்டார்கள் அப்படின்றது தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம்: அறிவுடையோர் எதிர்காலத்தை நிகழப்போவதை அறிய வல்லவர், அறிவில்லாதவரோ அதனை அறிய மாட்டார். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.